கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மை வழிநடத்துவாராக. பிரசங்கியின் புஸ்தகம் 9:12 இப்படி சொல்லுகிறது, தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். இந்த வசனம் நம்ம புரிகிறபடி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தன் காலத்தை மனுஷன் அறியான். இப்போ நம்ம நல்லா இருக்கலாம், நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது, நாளைக்கு நமக்கு எப்படிப்பட்ட இடர்பாடுகள் வரும், மேன்மைகள் வரும் நமக்கு தெரியாது. இப்போ இருக்கிறத வச்சே நான் இட போட்டு விடக்கூடாது. எனக்கு தெரிந்த எத்தனையோ ஒரு காலத்தில் ஓஹோ என்று வாழ்ந்தவர்களுடைய சந்ததி ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாதவர்களும் ஓஹோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தையும் நான் பார்க்கிறேன். தன் காலத்தை மனுஷன் அறியான். உதாரணத்தை பாருங்கள், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போல கடலிலே போய் மீன் பிடிக்க போகிறார்கள், வலைகளை வீசுகிறார்கள். நமக்கு எதிராக இப்படி வலை வீசுவாங்க, நம்ம அதுக்குள்ளே மாட்டணும்னு நினச்சி வர்றதில்லை, வலைக்குள்ள சிக்குவோன்னு அந்த மச்சங்களுக்கே தெரியாது. அதே போல தான் எனக்கு எதிராக கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கண்ணியில் என் கால் சிக்கும் என்று குருவிகளுக்கு தெரியாது, ஆனால் அந்த கண்ணியில் குருவிகள் சிக்கப்படுகிறது. அதே போல தான் மனுப்புத்திரர்கள், அதாவது பொல்லாத காலத்தில் நான் பொல்லாப்பை செய்து எப்படியும் வாழ்வேன், எனக்கு விரோதமான காரியங்களை யார் என்ன செய்ய முடியும், எனக்கு எல்லா வகையான வசதிகளும் இருக்கிறது, எல்லா வகையான ஒத்தாசைகள் இருக்கிறது, எல்லா வகையான மனிதர்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது என்று என் விருப்பம் போல பொல்லாத காலங்களிலே நான் ஓடிவிடக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது பாருங்கள், சடுதியிலே தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எப்போ நமக்கு ஆபத்து வரும் தெரியாது, எப்போ நம்ம கால்கள் கண்ணீரில் சிக்கப்படும் நமக்கு தெரியாது, எப்போ நமக்கு பிரச்சனைகள் வரும் தெரியாது, எப்போ நம்ம பொருட்களை இழந்து போவோம் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ஓஹோன்னு இருக்கலாம் ஐயா, ஆனால் ஒரு காலத்தில் வந்துடும். அதனால தான் என் காலம் என்னால் அறியப்பட முடியாது, காலமெல்லாம் அவருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையோடு, நான் இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் என் மனமேட்டுமையோடு ஓடிவிடக்கூடாது. ஆண்டவரே, கவனமாக உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து ஓடுவதற்கு தேவையான பலனை தாரும் ஆண்டவரே. கேட்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து நாங்கள் காலத்தை எங்களால் புரியாத நாங்கள் உமக்கு பயந்து வாழத்தக்கதான பலன் கொடுத்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.